பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது தன்னுடைய டவுனிங் தெரு இல்லத்தில் அமைச்சரவை சகாக்களை அழைத்து மதுபானத்துடன் விருந்து நடத்தினார் கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது பொதுமக்கள் அனைவரும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர் இந்த வேளையில் பிரதமர் பொறுப்பற்ற முறையில் தனது அமைச்சரவை சகாக்களுடன் கூடி கூத்தடித்தது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் காரணமாக போரிஸ் ஜான்சன் தனது பிரதமர் பதவியை இழக்க நேர்ந்தது இந்த சூழ்நிலையில் அவர் மீது விசாரணை நடத்தும் வகையில் நாடாளுமன்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டது பல்வேறு கட்சிகளை கொண்ட எம்பிக்கள் அடங்கிய அந்த குழு விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை தயார் செய்துள்ளது அதில் போரிஸ் ஜான்சன் கொரோனா விதிகளை மீறி தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கும்மாலம் அடித்ததும் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பலமுறை முறை பேசியதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மேலும் இந்த மாத இறுதியில் போரிஸ் ஜான்சனிடம் பாராளுமன்ற குழு விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் பதவியை இழந்து மன வருத்தத்தில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருப்பது வெந்த புன்னில் வேலை பாய்ச்சுவதாக அமைந்துள்ளது இது குறித்து அவரிடம் பிபிசி செய்தியாளர் கேட்டபோது நான் பாராளுமன்றத்தை ஒருபோதும் தவறாக வழிநடத்தவில்லை என் மீது எந்த தவறும் இல்லை என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகின்றனர் என்று அவர் பதில் அளித்தார்